பொன்னியின் செல்வன். இது வங்கியத்தேவன் இல்லையேன்னு சொல்றான் கந்தமாறன். அதுக்கப்புறம் தான் குந்தவை அவனோட முகத்தையே பாக்குறாங்க. வந்தவன் வைத்தியரோட மகன் தான். அவனை தான் ஒட்டுன்னு சொல்லி அங்க இருக்கவங்கலாம் கட்டி இழுத்துட்டு வராங்க. இவன் வந்தியத்தேவன் இல்ல அப்படின்னு பார்த்த உடனேதான் பெருமூச்சு விடுறாங்க குந்தவை. இவன் வைத்தியன் மகனாச்சே, நான் தானே மூலிகைக்காக அனுப்பி வச்சேன். நான் அனுப்பி வச்சவனையா இவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வைத்தியர் மகனை யாரு சிறை பிடிச்சிட்டு வர சொன்னது? கலாந்தக கண்டரான சின்ன பழுவேட்டையர் தான்னு சொல்றாங்க. குந்தவை கலாந்தக கண்டரான சின்ன பழுவேட்டையர் கிட்ட போய், இவன் வைத்தியர் மகன், இவனை மூலிகை எடுக்கிறதுக்காக நான் தான் கூடிய கருக்கே அனுப்பி வச்சேன். நான் அனுப்பினவனை நீங்க ஒற்றன்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே. எனக்கு தெரியும் தேவி, இவன் ஒற்றன் இல்லதான். ஆனா இவன் கூட கோடியக்கரைக்கு போனவன் ஒரு ஒற்றன் தான். இல்ல, கோடியக்கரைக்கு போனவனை அனுப்பி வச்சவனே நான் தான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் பெரிய பழுவேட்டையரோட ஆள்னு சொல்லி உள்ள வரைக்கும் வந்தான். இல்ல, அவன் ஆதித்ய கரிகாலர்கிட்ட இருந்து ஓலை எடுத்துட்டு வந்தான். அதன் பிறகு இங்க வந்தான். ஏதோ சில சூழ்நிலை காரணமா தான் பழுவேட்டையரோட ஆட்கள் சொல்லி உள்ளேயே வந்திருக்கான். அவன் ஒற்றனே கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது தேவி. சரி, அதெல்லாம் விடுங்க, நேரம் வரும்போது உங்களுக்கே புரியும். இப்போ அந்த வைத்தியர் மகனை நீங்க விடுதலை பண்ண முடியுமா முடியாதா? அதனால என்ன தேவி, நீங்க கேட்டு முடியாதுன்னு நான் சொல்வேனா? இந்தாங்க அதோட சாவி, நீங்களே சிறைக்கு போய் விடுதலை பண்ணிக்கோங்க. ஆனா இதனால வர ஆபத்துகளை நீங்க தான் சந்திக்கணும். உங்களோட அறிவுரைக்கு ரொம்பவே நன்றி, நான் பாத்துக்கிறேன். பாதாள சிறைக்கு வானதியும் குந்தவையும் வைத்தியர் மகனை விடுதலை பண்ணணும்னு போறாங்க. ஆனா பாதாள சிறையில ஒரு அழகான பாட்டு சத்தம். சிறையில இருக்கும் போதே யாரடா இப்படி பாடுறாங்கன்னு போனா சேந்தன் அமுதன். ஆமா, யாருப்பா நீ சிறையில இருக்கும் போதே இப்படி சந்தோஷமா பாடிட்டு இருக்க? உனக்கு சிறையில இருக்கிறது அவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன? ஐயோ இளவரசி, நான் சிறையில இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஒற்றனுக்காக நான் உதவிதா சொல்லி என்னை சிறையில போட்டுட்டாங்க. ஒற்றனுக்காக உதவிதா? என்ன சொல்ற? ஆமா தேவி, நான் தஞ்சை கோட்டையில பூங்கைகரியும் செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய அம்மா காது கேட்காத வாய் பேச முடியாத ஒருத்தவங்க. சேந்தன் அமுதனா? ஆமா தேவி, ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். நான் பேசி உன்னை சிறையிலிருந்து விடுதலை பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. ஐயோ இளவரசி, என்னை முதல்ல சிறையிலிருந்து விடுதலை பண்ணுங்களே. ஏன்னா பக்கத்துல வைத்தியர் மகன் யாரோ ஒருத்தர் இருந்தானா, அவன் கோடிக்கரையில என்னோட மாமன் மகள் பூங்குழலியை பார்த்ததாவும் அவளை பத்தி ஏதோ தப்ப தப்பா பேசிட்டே இருந்தான். எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படாவது இங்கிருந்து போவான்னு பார்த்தா இப்பதான் பழுவூர் இளையராணி வந்து அவளை விடுதலை பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஓ, எனக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்களா? இதன் பிறகு சேந்தன் அமுதனை விடுதலை பண்ணி வெளியே விட்டுறாங்க குந்தவை. இப்போ நந்தினி ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு இருக்காங்க. யாருக்குன்னா ஆதித்ய கரிகாலருக்கு தான். ராஜ்யத்தை பற்றி பலவிதமான செய்திகள் உங்க காதுக்கு வருது. நீங்க எதையுமே கவனிக்கிறது இல்ல. நோயினால இருக்க உங்க அப்பா கூப்பிட்டும் கூட தஞ்சை கோட்டைக்கு வரதில்ல. ஒருவேளை நான் தஞ்சை கோட்டையில இருக்கேன்றதுனாலதான் நீங்க வரமாட்டீங்களான்னு எனக்கு புரியல. இது எனக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. நீங்க என்ன ஒரு முறை சந்திச்சு பேசினாலே போதும், உங்களோட சந்திக்கும் எல்லாத்தையுமே நான் தீர்த்துடுவேன். நீங்க தஞ்சை கோட்டைக்கு வரலனாலும் பரவாயில்ல, கடம்பூர் மாளிகாவது வந்துடுங்க. இங்கனம் கூட பிறந்த துர்தஷ்டசாலி நந்தினு எழுதி கடிதத்தை கந்தமாறன் கிட்ட கொடுக்குறாங்க. அரசி, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி நந்தினியோட கையை பிடிச்சிடுறான் கந்தமாறன். இவன் கையை பிடிச்ச உடனே அந்த இடத்துல பெரிய பழுவேட்டையர் வர சத்தம் கேட்குது. ஐயோ, இவங்களோட அழகுல மயங்கி நம்ம இவங்க கையை பிடிச்சிட்டோமே, இது ஒருவேளை பெரிய பழுவேட்டையர் பார்த்துருவானு நினைச்சிட்டு ரொம்பவே பயத்துல இருக்கான். பெரிய பழுவேட்டையர் உள்ள வராரு. ஆனா அவரு எதையுமே பார்க்கலன்றது அவரோட முக தோற்றத்திலிருந்தே தெரியுது. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா காஞ்சலி இருக்க இளவரசருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன், அதை இந்த கந்தமாறன் கிட்ட கொடுத்து அனுப்பலாமா? என்னது, ஆதித்ய கரிகாலருக்கு கடிதம் எழுதிருக்கியா? ஏன்? நான் சில ராஜ்ய விஷயங்கள்லாம் பத்தி ஆதித்ய கரிகாலர்கிட்ட பேசியே ஆகணும், அதுக்காக தான் இந்த ஓலை. ஆனா நீ எதுக்குமா ஓலையெல்லாம் எழுதணும்? குந்தவை மட்டும் அருள்மொழிவர்மருக்கு ஓலை கொடுத்து இலங்கைக்கு ஒரு வீரனை அனுப்பியிருக்கா, நான் ஆதித்ய கரிகாலருக்கு ஒரு ஓலை அனுப்பக்கூடாதா? குந்தவை அருள்மொழிவர்மருக்காக ஒரு ஓலை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பியிருக்காளா? ஆமா. இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? நான் தான் மந்திரவாதின் ஒருத்த வர சொல்றனே, அவன் தான் இது எல்லாத்தையுமே சொன்னான். இப்ப ஆதித்ய கரிகாலர் இங்க வந்தே ஆகணும். நம்ம ராஜ்ய காரியங்கள்லாம் பத்தி இப்ப பேசி முடிவெடுத்தே ஆகணும். இதுக்கான சரியான சந்தர்ப்பமே இதுதான். கந்தமாறனை பார்த்து நந்தினி,
நீ ஆதித்ய கரிகாலர் கிட்ட கடம்பூர் மாளிகைக்கு உங்களை விருந்தினரா என்னோட தந்தை சம்புவரையர் அழைக்கிறார்னு சொல்லி இந்த கடிதத்தை கொடுத்துடுன்னு சொல்றாங்க. அங்கிருந்து கந்தமாறன் கிளம்பிடுறான். இப்ப நம்ம இலங்கையில இருக்க மாதோட்டத்தை பார்க்கலாம். மாதோட்டத்தையா நம்ம இப்ப பார்க்க போறோம், அருள்மொழிவர்மரை தாங்க பார்க்க போறோம். வந்தியத்தேவன் பூங்குழலி கிட்ட இருந்து விடை பெற்றுட்டு மாதோட்டத்துக்குள்ள போறான். போன உடனே அங்க சில ஆட்கள் வந்து இவனை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. அங்க இருக்க சோழ படைகள்ல சேனாதிபதியான பூதி விக்ரம கேசரி அவர்கிட்ட போறாரு. அவர்தான் கொடும்பாலூர் சிற்றரசர் மகள் வானதி இருக்கா இல்லையா, அவளுடைய பெரியப்பா. அவர் தான் இங்க சேனாதிபதியா இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் அருள்மொழிவர்மரை பாக்கணும்னு சொல்றான். இவன் சொன்ன உடனே இவனை பரிசோதிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பரிசோதிக்கும் போதே பழுவூர் இளையராணி கொடுத்த அந்த முத்திரை மோதிரம் இருக்கு, குந்தவை கொடுத்த அந்த ஓலை, இது எல்லாமே இருக்கு. ஆனா சேனாதிபதிக்கு பழு வேட்டைகளை கண்டாலே பிடிக்காது. அதுவும் அவங்களோட மோதிர முத்திரன்னு தெரிஞ்ச உடனே இவனை கொண்டு போய் முதல்ல சிறையில் அடைங்கன்னு சொல்லிடுறாரு. வந்தியத்தேவனை சிறையில் அடைச்சு 2 நாள் ஆகுது. வந்தியத்தேவன் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்ததால சிறையில இருக்கிறதோ ஏதோ அந்த புறத்துல இருக்க மாதிரி நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அந்த நேரத்துல இவனோட பக்கத்து சிறையில யாராவது இருக்கீங்களாப்பா அப்படின்னு ஒரு குரல். அந்த குரல் தான் நம்ம ஆழ்வார்க்கடையான் நம்பியோடது. அடடா வீர வைஷ்ணவரே, கடைசியில சண்டை போட்டு சிறையில கொண்டு வந்தே உங்களை அடைச்சிட்டாங்களா? அட அதெல்லாம் இல்லப்பா, இரு வந்து எல்லா கதையும் சொல்றேன்னு சொல்லி அந்த அறையிலிருந்து வந்தியத்தேவன் அறைக்கு ஏறி குதிக்கிறாரு வீர வைஷ்ணவரான ஆழ்வார்க்கடையான் நம்பி. ஆமா, நீ எப்படிப்பா சிறையில வந்த? வீர வைஷ்ணவரே, உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும்னு நானே நினைச்சேன். ஆனா நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்க பாத்தீங்களா? அப்படியாப்பா, என்கிட்ட சொல்றது கூட உனக்கு செய்தியெல்லாம் இருக்கா? ஆமா, நான் பழுவூர் இளையராணிய பார்த்தேன். அப்படியா, அவளை நீ பாத்தியா? ஐயோ, நான் 3 வருஷமா பார்க்க முடியாத தவிச்சிட்டு இருக்கேன். பெரிய வீரன்தான், புத்திசாலி பையன். எங்க பார்த்த, எப்படி பார்த்த? தஞ்சாவூர் கோட்டை போற வழியில பல்லக்குல இருந்தாங்க. அவங்க எனக்கு முத்திர மோதிரத்தையும் கொடுத்து அரண்மனைக்கு வந்து பார்க்க சொன்னாங்க. நீ போனியா இல்லையா? போகாம விடுவேனா? போன அவங்களையும் பார்த்தேன். அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு வேலையும் கொடுத்தாங்க. இங்க இலங்கையில பாண்டிய வம்சத்தோட மணிமகுடமும் இந்திர மாலையும் வால் இது எல்லாமே இருக்காமே, இதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர சொல்லி என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சு முத்திர மோதிரத்தையும் கொடுத்து அமிச்சாங்க. ஆனா இங்கிருக்க சேனாதிபதி இதையெல்லாம் சோதிச்சு பார்த்துட்டு என்ன சிறையில போட்டுட்டாரு. அப்படி அவங்க கேட்டதெல்லாம் நீ கொண்டு வந்தா உனக்கு என்ன கிடைக்குமா? கேட்க வேண்டியதானே, கேட்காம இருப்பேனா? தஞ்சாவூர் கோட்டை காவல சின்ன பழுவேட்டர்கிட்ட இருந்து பிடுங்கி உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீ மட்டும் தஞ்சாவூர் கோட்டை காவல இருந்தே வச்சுக்கோ, நான் ரொம்ப சுலபமா தஞ்சாவூருக்குள்ள போயிட்டு வந்துடுவேன். இனிமேல் எங்க போயிட்டு வர்றது? நான் தான் சிறையில மாட்டிக்கிட்டேனே. சரி சரி, இனிமேல் இங்க இருக்க வேணா, வா நம்ம கிளம்பலாம். என்ன சொல்றீங்க? சேனாதிபதி தான்ப்பா என்னை உள்ள அனுப்பி வச்சாரு. உன்னோட உடை, உன்னோட ஓலை, அந்த முத்திர மோதிரம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. உன் கூடவே இருக்கணும்னு சொல்லியும் அமைச்சிருக்காங்கப்பா. ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் குதிரையில பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே 5 குதிரைகள் இவனோட முன்புறமா வந்துட்டு இருக்கு. இதுல ஒரு குதிரையில இருக்கவன் பார்த்திபேந்திர பல்லவன். பார்த்திபேந்திர பல்லவனுக்கும் வந்தியத்தேவனுக்கும் சுத்தமாவே ஆகாது. இவன் காஞ்சில தானே இருக்கணும், இவன் இலங்கையில இங்க என்ன பண்றான்னு நினைக்கிறான் வந்தியத்தேவன். என்ன வந்தியத்தேவா, இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா? பழுவூர் ஆட்கள் உன்னோட கதையை முடிச்சிருப்பாங்கல்ல நினைச்சேன். போயும் போயும் அந்த பழுவேட்டர்கிட்ட எல்லாம் நான் சிக்குவேனான்னு சொல்றான் வந்தியத்தேவன். அதே கூட்டத்துல யானைப்பாகனும் ஒருத்தர் இருக்கான். அவனை பார்த்த உடனே ஆழ்வார்க்கடியான், அந்த யானைப்பாகன ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவனை பாரு, அவன் கண்ணில் ஏதோ ஒரு ஒளி வீசுது பாத்தியா? ஒளி வீசுதா? எனக்கு எதுவுமே தெரியலையே. இல்லையே, அவன் கண்ணில் ஏதோ ஒரு ஒளி வீசுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த யானைப்பாகன் குதிரையில மற்றொரு வீரனை இருந்துகிட்ட அனுப்பி வைக்கிறான். ஆழ்வார்க்கடையான் கிட்ட வந்து அந்த குதிரையில இருக்க வீரன், நீங்க மட்டும் வந்தா போதும், ஏதாவது ஓலை இருக்கான்னு கேட்கறான். ஆமா ஆமா, ஏன்னா ஆழ்வார்க்கடையானுக்கு தெரிஞ்சிடுச்சு அதான் அருள்மொழிவர்மர் அப்படின்னு. தம்பி, அந்த ஓலையை கொடுப்பா. அந்த ஓலையை நான் தானே கொடுக்கணும், நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க? அட, விஷயம் இருக்கு, நீ கொடுப்பா, இதை நான் பாத்துக்கணும்னு சொல்லி அந்த ஓலையை வாங்கி அந்த வீரன் கூடவே குதிரையில உட்காந்துடுறாரு ஆழ்வார்க்கடையான் நம்பி. இங்க என்னதான் நடக்குது, நான் எடுத்துட்டு வந்த ஓலை எப்படி இவர் வாங்கிட்டு போலான்னு சொல்லி குதிரையில வேகமா போய் அந்த வீரனை தள்ளி விட்டுட்டு ஆழ்வார்க்கடையான் நம்பி கூட போய் குதிரையில உட்காந்துட்டாரு வந்தியத்தேவன். இத பார்த்த உடனே அந்த யானைப்பாகன் எவ்வளவு முரட்டத்தனமா நடந்துக்கலான்னு சொல்லி வந்தியத்தேவனை குதிரையில இருந்து கீழே எடுத்து போட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க.
அவங்க ரெண்டு பேருமே தன்னோட வாள்களை உபயோகப்படுத்தி சண்டையை தொடங்குறாங்க. ஏதோ ஒரு கட்டத்துல வங்கியத்தீவனோட வாழ்க்கையில விழுந்துடுது. என்ன வீரனே, என்னுடைய வரவேற்பு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்றது. அப்பதான் வந்தியத்தேவன் அவனோட முகத்தையே பாக்குறான். மக்கள் எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்க செல்ல புதல்வனான பொன்னியின் செல்வனான அருள்மொழிவர்மர்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, இவர் தான் நம்ம கூட இப்ப சண்டையே போட்டாரான்னு பாக்குறான். அதன் பிறகு வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி தழுவி தன்னோட பயணத்தை மறுபடியும் தொடர்றாங்க. இளவரசர் ஆழ்வார்க்கடியானிடம், காஞ்சிலிருந்து என்னுடைய அண்ணன் அனுப்பிய யாரோ நண்பன் வந்திருக்காங்களே. ஆமா ஆமா, பார்த்திபேந்திர பல்லவன் ஒருத்தன் வந்திருக்காங்க. அவனும் ஓலை எடுத்து தான் வந்திருக்கான். உங்களுடைய அண்ணன் ஆதித்ய கரிகாலன் உங்களை காஞ்சிக்கு வர சொல்லியிருக்காரா, அந்த ஓலை தான் அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். அப்போ வந்தியத்தேவன், குந்தவை பிராட்டி உங்களை பழைய அறைக்கு வர சொல்லியிருக்காங்க, அந்த ஓலை தான் இவன் எடுத்துட்டு வந்திருக்கான். அப்போ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அனிருந்த பிரம்மராயர் உங்களை இங்கேயே இருக்க சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சரியா போச்சு, மூணு பேரும் மூணு இடத்துக்கு வர சொன்னா நான் என்னதான் செய்யறது? சரி நீங்களே சொல்லுங்க நம்பிகளே, நான் என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்போ குந்தவை பிராட்டியோட ஓலைப்படி நடந்துக்கிறது தான் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்திலாம் யோசிச்சு நான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சீக்கிரமாவே சொல்றேன். அது மட்டும் இல்லை இளவரசரேன்னு, வீரநாராயணபுரத்துல வந்தியத்தேவன் பார்த்ததுல இருந்து திருப்புரம்பியும் பள்ளிப்படை நடந்த அந்த சதி வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு ஆழ்வார்க்கடையான் நம்பி. நம்மளோட சோழ சாம்ராஜ்யத்துல இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குதா, நான் இலங்கையில் இருக்கிறதுனால இது எதுவுமே எனக்கு தெரியாமையே போயிடுதுன்னு நினைக்கிறாரு அருள்மொழிவர்மர். இளவரசர், வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடையான் நம்பி இவங்க மூணு பேருமே குதிரையில இங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லோரும் குதிரையில போயிட்டு இருக்கும் போதே வெளியே நிறைய கட்டிடங்கள் மாளிகைகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்து போயிருக்கிறத பாக்குறான் வந்தியத்தேவன். அதோட சில கட்டிடங்கள் புதுப்பிச்சு கட்டுறதையும் பாக்குறான். அதுவும் அருள்மொழிவர்மரோட கட்டளையோட பேர்ல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கணும் பாக்குறான். அந்த இடத்துல ஒரு மாளிகை முன்னாடி போய் இளவரசர் தன்னோட கையை தட்டுறாரு. மாளிகையோட கதவும் தெருக்குது. அந்த வழியில இளவரசர் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் வாங்கன்னு ஆழ்வார்க்கடையானும் வந்தியத்தேவனும் கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள போறாரு. இளவரசர் அவங்க கிட்ட இலங்கையை ஏற்கனவே ஆண்டுட்டு இருந்த மகாசேனரோட மண்டபம் தான் இதுன்னு சொல்றாரு. மண்டபத்துக்குள்ள போய் அதோட மேல் மாடத்துக்கு போயிடுறாங்க. வந்தியத்தேவன் இளவரசனை பார்த்து, இங்க ஏன் இவ்வளோ பெரிய புத்த சிலைகள்லாம் இருக்கு இளவரசரே? அதுவா, இலங்கையில அதிகமாவே புத்த சிலைகள் இருக்குப்பா, ஆனா நீ பெரியவனா நான் பெரியவனு காமிக்கிறதுக்காக பெரிய பெரிய புத்த சிலைகள் விற்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இங்க ரொம்ப பெரிய புத்த சிலைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது கீழே ஒரு பெரிய சத்தம் கேக்குது. என்னடான்னு கீழே போய் பார்த்தா அங்க ஒரு திருவிழா கூட்டம். அந்த திருவிழா ரொம்பவே ஆடம்பரமா நடந்துட்டு இருக்கு. நிறைய யானைகள், குதிரைகள், மக்கள் எல்லோருமே திரண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திருவிழா நடக்கலான்னு உத்தரவு கொடுத்ததே இளவரசர் தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மாளிகையிலிருந்து மூன்று பேருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே ஒரு பெரிய ஏரிக்கரைக்கு வராங்க. வந்தியத்தேவன் இங்க எதுக்கு வந்திருக்கோமே தெரியலையே. வந்தியத்தேவன் இளவரசரை பார்த்து, இங்க எதுக்கு இளவரசரை வந்திருக்கோம், இது என்ன இடமே தெரியலையே, ஆனா பார்க்க நந்தவனம் மாதிரியே இருக்கு. ஆமா, நீ சொன்னது சரிதான், இது ஒரு பழைய நந்தவனம் தான். அந்த இடத்துக்கு ஒரு புத்த துறவி வராரு. இளவரசரை பார்த்து வணங்கிட்டு அந்த மூணு பேரையும் கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாருன்னா, அந்த இடமே பார்க்க ஒரே மர்மமா இருக்கு. உள்ள போக போக அவ்வளோ வியப்பு தர்ற அளவுக்கு அங்க புத்த சிலைகள், கல் தூண்கள் எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி போனா ஒரு கருங்கல் மண்டபம். அந்த மண்டபத்துல நிறைய புத்த துறவிகள் இருக்காங்க. அதுல மகா துறவியும் ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்து இளவரசர் வணங்குறாரு. அந்த மகா துறவி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு முன்னாடி மணிமகுடம், வால், சிங்காதனம் இது எல்லாமே இருக்கு. அந்த மகா துறவியோ இளவரசரை பார்த்து, இந்த மணிமகடம், வால், சிங்காதனம் இது எல்லாமே இலங்கையில ஆட்சி செய்யற மன்னர் ஏத்துப்பாங்க. நீங்களும் இதை இப்பவே ஏத்துக்கோங்க, இலங்கைக்கு நீங்க மன்னர் ஆயிடுங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே மகிந்தன் இருக்கான் இல்லையா, அவன் இருக்கும் போதே நான் எப்படி மன்னர் ஆக முடியும், அவன் தான் இப்ப எங்க இருக்கானே தெரியலையே, ஓடி போயிட்டானே. அதுவும் இல்லாம ஒரு மன்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை எங்க சங்கத்துக்கு இருக்கணும். அந்த புத்த துறவி சொல்றாரு, நான் என்னோட சோழ நாட்டுல வளர்ந்துருக்கேன், அதோட தண்ணியை குடிச்சிருக்கேன், ராஜ்யத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிடுறாரு. அவங்க சம்மதம் இல்லாம இதெல்லாம் என்னால முடியவே முடியாது, அதுவும் என்னோட அக்கா குந்தவை பிராட்டிய நான் கேட்டே ஆகணும்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்ப சம்மதமோ அப்பவே நீங்க வந்து இந்த மன்னர் பதவியை ஏத்துக்கோங்கன்னு சொல்றாரு அந்த புத்த துறவி. அந்த மகா துறவிய வணங்கிட்டு அந்த இடத்துல இருந்து மூன்று பேருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போதே வந்தியத்தேவன் மனசுலேயே நினைக்கிறான்,
எவ்வளோ பெரிய வாய்ப்பு இலங்கைக்கு மன்னராகனாலும் வருது, ஆனால் இவர் இது இப்படி தட்டி கழிக்கிறாரு, நாம பக்கத்துல தான் இருந்தோம், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருக்க கூடாதா அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிட்டே வராரு. அப்ப ஏதோ ஒரு உருவம் கை தட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த உருவத்தை பார்த்து மூன்று பேருமே அந்த உருவத்துக்கிட்ட வேகமா போறாங்க. போன அந்த குஞ்சு நேரத்துல இவங்க இதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த இடத்துல இருந்த சுவர் இடிஞ்சு விழுந்துடுது. ஒருவேளை அந்த உருவத்தை பார்த்து அவங்க அந்த பக்கம் போகாம இருந்திருந்தாங்கன்னா அந்த சுவர் இவங்க மேலதான் இடிஞ்சு விழுந்திருக்கும், இவங்க எல்லோருமே அப்ப இருந்திருப்பாங்க. அந்த உருவத்தை பார்க்கும்போது வந்தியத்தேவன் அப்படியே ஆடி போயிட்டான். ஏன்னா அந்த உருவம் தஞ்சாவூர்ல பார்த்த நந்தினி அவங்களோட உருவம் மாதிரியே இருந்தது. அவங்க மாதிரி என்ன, அதே உருவம் தான். இளவரசர் கிட்ட யாரு, அவங்க என்ன உங்ககிட்ட சொன்னாங்க, அவங்க பார்க்கறதுக்கு பழுவூர் இளையராணி நந்தினி மாதிரி இருக்காங்கன்னு இவன் சொல்றான். ஆழ்வார்க்கடியான்னு என்ன நந்தினி மாதிரி இருந்தாங்களா, எனக்கு அப்படி ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஆழ்வார்க்கடியான் அந்த உருவத்தை சரியாவே பார்க்கல, அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. மகாசீனரோட அரண்மனை இருந்துச்சு பாத்தீங்களா, அதே அரண்மனைக்கு இவங்க மூவருமே போயிடுறாங்க. போயிட்ட பிறகு அங்க படுத்து உறங்கலான்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்தியத்தேவன் யார் அந்த உருவம், பார்க்க நந்தினி மாதிரி இருந்தாங்களே, இது மட்டுமே அவரோட மனசுல திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. இளவரசி அந்த பெண் யாரு, எங்கிருந்து வந்தாங்க, திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு கேக்குறான். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உனக்கு சொல்றேன் வந்தியத்தேவன் சொல்றாரு. எனக்கு அப்போ 5 வயசு இருக்கும். என்னோட குடும்பத்தோட நாங்க படகுல உல்லாச பயணம் போடுறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தோம். அன்னைக்கு ஒரு நாள் அது மாதிரிதான் காவிரி ஆற்றுல உல்லாச பயணம் போயிட்டு இருந்தோம். அப்ப அந்த காவிரி ஆற்றுல சின்ன சின்ன சுழல்ல மாட்டிட்டு இருக்க பூக்கள் எல்லாம் நான் எடுத்து எடுத்து விட்டுட்டு இருப்பேன். அன்னைக்கும் அது மாதிரிதான் அந்த பூவெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு இருந்தேன். அப்போ எதிர்பாராத விதமா அந்த தண்ணிலே நான் தவறி விழுந்துட்டேன். நான் விழுந்ததா அங்கிருந்து யாருமே கவனிக்கல. நான் தண்ணியில அழிச்சிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே என்னோட அக்கா, என்னோட அம்மா, என்னோட அப்பா, சுத்தி இருந்தவங்க எல்லோருமே என் பேரை சொல்லி கத்தின குரல் எல்லாம் எனக்கு கேட்டுச்சு. ஆனா அவங்க கிட்ட நம்ம இனிமே போக முடியாது, நம்ம ஆத்துலதான் அடிச்சுட்டு போனோம்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ ரெண்டு கைகள் வந்து என்னை அள்ளி தூக்கி எடுத்துச்சு. அவங்க யாருன்னு நான் கேட்டதுக்கு காவிரி அம்மன் சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நான் அவங்கள பார்க்கவே இல்லை. ஆனா அவங்கள பார்க்கணும், என்னை காப்பாத்தணுங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதன் பிறகு நான் இலங்கைக்கு வந்த நேரத்துல படை வீரர்களோட இரவு நேரங்கள்ல தங்கியிருந்தேன். ஏதோ ஒரு பெண்ணோட அவள குரல் மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு. என் கூட இருந்த வீரர்கள் எல்லோருமே அந்த அவள குரலை கேட்டு ரொம்பவே பயத்துல இருந்தாங்க. அந்த உருவம் இரவானாதான் வருது, அதை தேடிட்டு போகணும்னு நான் நினைச்சேன். ஒரு நாள் அந்த மாதிரிதான் அந்த சத்தம் கேட்டவுடனே நான் தேடிட்டும் போனேன். அவங்க கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது, என்னை ஆற்றுல காப்பாற்றி எடுத்த அந்த காவிரி அம்மன் தான் இவங்க. அம்மா நீங்க தானே அது, நீங்க தான் என்ன காவிரி ஆற்றிலிருந்து காப்பாத்தினது. ஆமா நீங்க இங்க என்ன செய்யறீங்க, இவ்வளோ நான் கேட்ட பிறகும் அவங்க எதுவுமே பேசல. அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது அவங்களால பேச முடியாதுன்னு. அவங்க என்ன ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு கண்முழுக்க கண்ணீரோட அழுதுட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. மறுநாள் மறுபடியும் அதே சத்தம், அவங்கள நான் தேடி போனேன். அப்போ அவங்க என்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஒரு குடிசையில ஒரு பெரியவர் ஒருத்தர் குளிர் காய்ச்சல நடுங்கிட்டு இருந்தாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல இங்க தங்க கூடாதுப்பா, குளிர் காய்ச்சல் வந்துடும், அது உயிருக்கு ஆபத்தையும் ஏற்படுத்தும், கிளம்பிடுங்கன்னு சொல்றதுதான். அப்படி கூட்டிட்டு போய் எனக்கு காமிச்சாங்க. அவங்க சொன்ன உடனே நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டேன். அப்படி கிளம்பிய பிறகும் கூட என்னோட படை வீரர்களை 4-5 பேருக்கு அந்த குளிர் காய்ச்சல் வந்தது. ஐயோ சொல்லவே முடியாத வேதனை அது. 3 நாள் குளிர் காய்ச்சல் வந்தாலே போதும், ஒரு வீரனை கூட கோழி ஆயிடுவானா பாத்துக்கோயே. அதன் பிறகும் நான் இலங்கையில் இருக்கும்போது எனக்கு நிறைய ஆபத்துகள் வந்தது. அந்த ஆபத்துகள் எல்லாத்துல இருந்தும் முன்னெச்சரிக்கை பண்ணி என்னை காப்பாத்தினவங்களே அவங்க தான்ப்பா. அவங்க கூட இப்படி பேசி பேசி அவங்களோட பாஷை என்னன்னு நான் கத்துக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாம அவங்க வரப்போறாங்கன்னா அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன் இப்ப கூட வந்தியத்தேவா ஆழ்வார்க்கடையான் இங்க 2 பேரும் போய் படுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க 2 பேருமே போய் படுத்துடுறாங்க. மறுபடியும் அந்த உருவம் இவர் அந்த உருவத்துக்கிட்ட போய் பேசுறாரு. பேசிட்டு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் கூடையே கூட்டிட்டு போறாரு. அவங்க கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் போயிட்டு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் நிக்க சொல்லிட்டு இளவரசரோட கையை பிடிச்சு ஒரு மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த மண்டபத்தோட சுவர்ல ஏதோ படங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு. அந்த படத்துல இந்த பெண்ணோட உருவமும் இருக்கு. ஓ, இந்த பெண்ணோட கதையை தான் இது சொல்ல நினைக்கிறாங்கன்னு இளவரசர் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாலிபன் ஒருத்தன் தீவில வந்து தங்குற மாதிரியும் அவங்கிட்ட இவங்க போய் பேசி பழகி தன்னோட மனசை பறி கொடுக்குறாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்ற மாதிரியும்
அதுக்கப்புறம் சில வீரர்கள்லாம் வந்து இவருக்கு மன்னன்னு சொல்லி பட்டம் சொல்லணும்னு இங்கிருந்து அழைச்சிட்டு போகிற மாதிரியும் அங்கே வரையப்பட்டிருந்தது. அந்த வாலிபனை கூட்டிட்டு போறப்பவே இவங்க அவனையே பார்த்து ரொம்பவே ஏக்கத்தோடு அழுதுகிறதால அந்த பெண்ணோட அப்பா இவளை கட்டுமரத்தில் ஏற்றிட்டு போய் அங்கே இருக்க ஒரு கிராமத்தில் விட்டுடுறாங்க. அவங்க கலங்கரை விளக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லோருமே மாட்டு வண்டியில் ஏறி அரண்மனைக்கு போகிறாங்க. அப்போ இந்த பெண்ணையும் கூடையே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பெண் அங்கே போனால் இலங்கையில் அவன் சந்திச்ச அந்த வாலிபன், அவன் யுவராஜனாக முடி சுட்டுட்டு இருக்கான். அந்த கூட்டத்தில் அவனை பார்த்து அங்கேருந்து கதறி ஓடி வந்து கலங்கரை விளக்கு மேலேருந்து கீழே குதிச்சிடுறா. குதிச்ச உடனே அங்கே கப்பலில் வந்த ஒருத்தன் இந்த பெண்ணை காப்பாற்றிடுறான். இவளுக்கு ஏதோ பைத்தியம் போடன்னு நினச்சிட்டு இந்த பெண்ணை காப்பாற்றி கோவிலில் போய் விட்டுடுறான். அந்த இடத்துக்கு பெரிய அரசி ஒருத்தரும் வராங்க. அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணும் கர்ப்பமாக தான் இருக்கான். இவளை போய் நம்ம எப்படி கோவிலில் விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் அரண்மனை பின்னாடி இருக்க ஒரு தோட்டத்து வீட்டில் தங்க வைக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கோ இரண்டு குழந்தைகளும் பிறக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தைய என்கிட்ட கொடுத்துடணும் அந்த அரசி கேட்குறாங்க. முதல்ல நான் இதை தரமாட்டேன்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. அதன் பிறகு இந்த ரெண்டு குழந்தைங்க நீங்களே வளர்த்துக்கணும்னு சொல்கிற மாதிரி அந்த ரெண்டு குழந்தையும் அங்கேயே விட்டு நிறைய தீவுகள் காடு இந்த மாதிரியெல்லாம் அலைஞ்சு திரியற மாதிரி அந்த படம் வரையப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஒரு படத்தில் இவங்க ஒரு குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே அருள்மொழிவர்மன், இது நான் தானே, இது நான் தான், காவிரி அம்மன் என்னை தூக்குச்சுன்னு சொன்னாங்களே அந்த படம் தானே இது அப்படின்னு நினைக்கிறான். அதன் பிறகு தன்னோட குழந்தைங்கள அப்பப்போ வந்து யாருக்கும் தெரியாமல் சந்திப்பா. அது மாதிரி தான் படகுல காவிரி ஆற்றில் ஒரு நாள் அந்த குழந்தைங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணோட ஒரு குழந்தை தவறி ஆற்றிலே விழுந்தது. இவ போய் காப்பாற்றி அந்த குழந்தைய தூக்குறா. அருள்மொழிவர்மன் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த குழந்தை நான் தானே, இதுதானே என்னோட சின்ன வயசு படம், இது நான் தான் நான் தானே, அந்த பெண்ணை கட்டி தழுவி ரெண்டு பேருமே அழத் தொடங்குறாங்க. அதன் பிறகு இந்த பக்கத்தில் இருக்க சுவற்றிலும் சில படங்கள் வரைஞ்சிருக்கு. ஆனால் அது எல்லாம் இவனுக்கு வர ஆபத்து என்னென்னு சுட்டி காட்டுற மாதிரியும் வரைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவன் வெளியே வரான். அந்த பெண்ணும் அங்கிருந்து சீக்கிரமாகவே கிளம்பிடுறான். வந்தியத்தேவன் ஆழ்வார் கடையானோ அப்படி என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நடந்த கதையும் நடக்க போகிற கதையும் நடக்க வர ஆபத்து இது எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டு இருந்தான்னு இளவரசர் சொல்கிறாரு. உடனே இவங்க இருந்த அந்த அரண்மனை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஐயோ இளவரசரே, நம்ம இருந்த அரண்மனையா அது, இப்படி தீப்பிடிச்சு எரியுதே. ஆமாம் ஆமாம், எனக்கும் தெரியும், அது நம்மளோட அரண்மனை தான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போது எனக்கு சில ஆபத்துகள் வரும்னு அவங்க தான் சில படங்களை காமிச்சாங்களே, அந்த படத்தில் நம்ம தங்கியிருக்க அரண்மனை எரியிற மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதையே புரியும். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.